என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயம் மற்றும் அந்தர் தலைகளை பற்றிய தகவல்களை அறிய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோயில் குறி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது 1954 வருடம் வெளியிடப்பட்ட அந்தர் தலைகளை பற்றி, 1954 கம்ப்ளீட் கமோமினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் இந்தியன் ஏசட். 1954 வருடம் 6 நினைவான வகை அந்தர் தலைகள் வெளியிடப்பட்டது. அந்த 6 நினைவான வகை அந்தர் தலைகளின் படம் கீழே காட்டப்பட்டு இருக்கிறது. 1954 வருடம் வெளியிடப்பட்ட 4 அந்தர் தலைகளை பற்றி நாம் முதலில் காண்போம். இந்த 4 அந்தர் தலைகளும் ஒரே நோக்கில் வெளியிடப்பட்டதால் இந்த 4 அந்தர் தலைகளை பற்றிய தகவல்கள் இங்கு இருக்கிறது. இதன் இடதுபுறத்தில் படமும் வலதுபுறத்தில் அதன் சிறப்பும் இருக்கிறது. 1854 வருடம் முதலில் அந்தர் தலையில் அச்சிடப்பட்டது. அதன் 100 ஆண்டை பிரதிபலிக்கும் விதத்தில் 1954 வருடம் இந்த 4 அந்தர் தலைகள் வெளியிடப்பட்டது. இந்த 4 அந்தர் தலைகளின் படத்தை சிறிது உற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியும். கடித போக்குவரத்திற்கு நாம் உபயோகித்த வாகனங்களையும் மனித உழைப்பையும் இந்த அந்தர் தலையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். முதலில் 2 அணா மற்றும் 14 அணா பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கிறது. என் புறாவின் வாயில் கடிதங்கள் மூலம் ஒரு காலத்தில் அனுப்பினர். அதே போல் அதிநவீனமாக விமானங்கள் மூலமும் வேகமாக கொண்டு சென்றனர். அதே போல் இடதுபுறத்தில் கீழே 1 அணா அந்தர் தலை இருக்கிறது. அந்த அந்தர் தலையில் பார்த்தால் ஒரு அந்தல்காரர் அந்தல் கடிதங்களை கொண்டு செல்கிறார். அதே போல் பாலைவனங்களில் ஒட்டகங்கள் மூலமும் அந்தல் தலைகள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. அதே போல் மாட்டு வண்டியிலும் அந்தல் போக்குவரத்து நடைபெற்றது. அதே போல் இந்த 4 அணா அந்தல் தலையை பார்த்தா தெரியும். இதில் ஒரு அந்தல்காரர் மிதிவண்டியின் மூலம் அந்தல் தலைகளை கொண்டு செல்கிறார். அதே போல் கப்பல், ரயில் மற்றும் விமானங்கள் மூலமும் கடித போக்குவரத்து நடைபெற்றது என்பதை குறிக்கும் விதமாக இந்த அந்தர் தலைகள் வெளியிடப்பட்டது. இந்த அந்தர் தலையின் நாடு இந்தியா, வகை நினைவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 1954, பண வரிசை 1 அணா, வண்ணம் ரோஜா நிறம், பண வரிசை 2 அணா இளம் சிவப்பு, பண வரிசை 4 அணா பழுப்பு, பண வரிசை 14 அணா நீல நிறம். இந்த 4 அந்தர் தலைகளின் வடிவமும் செவ்வகம், ஆங்கிலத்தில் ரெக்டாங்கிள் என்பர். 1954 வருடம் வெளியிடப்பட்ட 5வது அந்தர் தலை, ஐக்கிய நாடு நாளை நினைவு கூறும் விதமாக இந்த அந்தர் தலை வெளியிடப்பட்டது. ஐக்கிய நாடு நாள் என்பது ஐக்கிய நாடு சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளாகும். இந்த அமைப்பானது 1945 வருடம் முதன் முதலில் துவங்கப்பட்டது. இந்த அமைப்பின் நோக்கம் என்னவென்றால், உலக அமைதியும் மனித உரிமை மீறல்களையும் தடுக்கும் அமைப்பாக இது இருக்கும். இதை பிரதிபலிக்க ஐக்கிய நாடு நாள் என்று வருடம் வருடம் நம் அக்டோபர் 24 கொண்டாடுகிறோம். இந்த அந்தர் தலையின் நாடு இந்தியா, வகை நினைவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 1954, பண வரிசை 2 அணா, வண்ணம் பச்சை, வடிவம் சதுரம். 1954 வருடம் வெளியிடப்பட்ட 6வது மற்றும் கடைசி அந்தர் தலை, 4வது உலக காடுகள் காங்கிரஸ் அமைப்பானது 1954 வருடம் நடைபெற்றது. அதை பிரதிபலிக்கும் விதமாக இந்த அந்தர் தலைகள் வெளியிடப்பட்டது. இந்த உலக காடுகள்
காங்கிரஸ் என்ற அமைப்பு 1926 ஆண்டு முதல் முதலில் நடைபெற்றது. இந்த அந்தர்தலை நாடு இந்தியா வகை நினைவான வகை அச்சிடப்பட்ட வருடம் 1954. பண வரிசை 2 அணா, வண்ண ஊதா, வடிவம் செவ்வகம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தா கருத்து பெட்டியில உங்க சந்தேகத்தை எழுதுங்க. உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. பாராட்டு கதைகள் தொடரும். நன்றி.